வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் ஸ்ரீ குரு உமாவெங்கன். இந்த ஜாதகி வந்து குழந்தை பிறப்பில் தாமதம் ஏன் அப்படிங்கிறது கேட்டிருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு 34 வயதாகிறது. இவங்களுடைய அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது உத்திராட நட்சத்திரம் 2ம் பாதம் மகர லக்னமாக இருக்குது. ஓகேங்களா? சரி, இவங்களுக்கு தற்போது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும்னா சொல்ல முடியும். இந்த ஜாதகிக்கு வந்து இந்த இடத்துல இந்த சிம்ம ராசியில் கேத்து அமர்வது அப்படிங்கிறது சிறப்பாக இருக்காது. இது வந்து இவங்களுக்குள்ள இந்த கர்ப்பப்பையில் கட்டிகள், சிறு சிறு கட்டிகள் அப்படிங்கிறத இவங்களுக்கு இங்கே குறிகாட்டும். இது இப்போ மாத்திரம் கிடையாது, இதற்கு முந்தைய, அதாவது இவங்களுக்கு அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது இங்கே தனுச லக்னமாக இருக்கும் போகுது. அப்போவுமே இவங்களுக்கு 5ம் இடம்னு சொல்லக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். அவர் 7ம் இடத்துல இருக்கிறாங்க. அவர் இந்த இடத்துல இருக்கலாமானா இருக்கலாம், ஆனால் இந்த பெண்ணிற்கு 8ம் இடம் அப்படிங்கிறது கர்ப்பப்பை சார்ந்தது. இந்த கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட நிகழ்வு எங்கே இருக்குன்னா 6ம் இடத்துல. இந்த சந்திரன் வந்து 6ம் இடத்துல இருக்கிறது இவங்களுக்கு அவ்வளோ சிறப்பு கிடையாது. கர்ப்பப்பையில் நீர்க்கட்டிகள், ஃபைப்ராய்ட்ஸ் அப்படிங்கிறது சொல்லுவோம், கொழுப்பு கட்டிகள் அடைஞ்சிருக்கிறதுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தன்மை இந்த ஜாதகருக்கு அதிகமாகவே இருந்தது. இதை வந்து இவங்க மருத்துவமனை, அதாவது டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணியிருக்கிறாங்க. செக் பண்ணி மாத்திரை சாப்பிட சொல்லியிருக்கிறாங்க, சாப்பிடாமல் விட்டுட்டாங்க. எப்போ அப்படின்னா இவங்களுடைய திருமணம் ஆன உடனே இந்த நிகழ்வு, 30 வயசுலேருந்தே இது நடந்திருக்கு அப்படிங்கிறது சொல்லலாம். தற்போது இவங்களுக்கு இந்த லக்னம் உத்திராட நட்சத்திரம் 2ம் பாதம், குழந்தைக்காக மருத்துவம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படுகிறது. அதை இந்த ஜாதகர், இவர்களுக்கு மருத்துவம் அப்படிங்கிறது சொல்லலாம், இந்த ஜாதகைக்கு மருத்துவம் அப்படிங்கிறது பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ குழந்தை பிறப்பு அப்படின்னா நமக்கு பெண்களுக்கு அப்படிங்கிறது 8ம் இடம் அப்படிங்கிறது பார்ப்போம். அதே மாதிரி 5ம் இடம் குழந்தையோட தன்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இப்போ இந்த ஜாதகிக்கு குழந்தையோட தன்மை, இந்த தலின்ஸ் லக்னம் போகக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறது நல்லா தான் இருந்திருக்கு, பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த 8ம் இடம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் 6ம் இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. அப்போ அடிவயிருந்து சார்ந்த பிரச்சனைகள் அந்த ஜாதகிக்கு அதிகமாகவே இருந்திருக்கு. நீர்க்கட்டைகள், மாதத்தில் வந்து 2 தடவை அமர்ந்த குளிக்க து அந்த மாதிரி தன்மைகள், அதே மாதிரி இவங்களுக்கு உடல்நலம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் அதிகமாகவே இருந்திருக்கு. அதை சரி செய்து அதுக்கப்புறம் தான் குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது. இப்போ இவங்களுக்கு உத்திராட நட்சத்திரம் 2ம் பாதம், இவங்களுக்கு தற்போது அந்த நிலை மாறிடுதா அப்படின்னா நிலை மாறலை. ஆனால் ஒரு சின்ன ஒரு பாக்கியம்னு சொல்லலாம், தற்கால கட்டத்தில் கோச்சார கிரகம் அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு அனுகூலமாக இருக்குது. குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அப்படிங்கிறது, அதுவும் மருத்துவமனை செலவின் மூலமாக குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்குது. அப்போ இந்த வயிற்றில் உள்ள கட்டிகள், அந்த கட்டிகளை சரி பண்ணி, பயப்பட மாதிரி கிடையாது, சிறு சிறு கட்டிகள்னு சொல்லுவாங்க, அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு குழந்தை பிறப்பிற்குண்டான எல்லா முயற்சிகளும் தற்போது இந்த ஜாதகர் செய்தார் என்றால் இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். முதல்ல 5ம் இடத்துல யார் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 6ம் அதிபதி உட்காந்துருக்கிறாரு. அப்போ குழந்தைக்காக மருத்துவமனை கண்டிப்பாக இவர் செய்யணும் அப்படிங்கிறது சொல்லலாம். அதே மாதிரி 10ம் அதிபதி சுக்கிரனும் அங்கே தான் உட்காந்துருக்கிறார், அவர் தான் 5ம் அதிபதியும் கூட. அப்போ குழந்தைகளுக்கான அழுத்தம் மருத்துவமனை செலவு இந்த ஜாதகருக்கு இருக்குது அப்படிங்கிறது சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஜாதகருக்கு இந்த குரு பகவான் வந்து இவர் விரையாதிபதி. அப்போ குழந்தை ஸ்தானத்தில் இருந்து குழந்தைக்காக விரயம் அப்படிங்கிறது இவருக்கு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. அதே மாதிரி மன விரயம் இவங்களுக்கு அதிகமாக இருக்குது. குழந்தை பிறக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒரு தன்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்குது. இவங்க டாக்டர்கிட்ட போய் கரெக்டாக செக் பண்ணாங்கன்னா அடுத்து வரக்கூடிய காலங்கள் இவங்களுக்கு குழந்தை பிறப்பிற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இவங்களுக்கு சொன்னோம். அதே மாதிரி இவங்களுடைய லக்ன அதிபதிக்கும் குழந்தை பிறப்பிற்கும் சேர்த்து பரிகாரங்கள் சொல்லப்பட்டது. இவங்களுக்கு வந்து என்ன பரிகாரம்னா, கார்த்திகை மாதத்தில், அதாவது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை அன்னைக்கு முருகன் கோவில் போயிட்டு 6 தீபம் ஏற்றுங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்கு. தொடர்ந்து இதை செய்து கொண்டு வர வர இவங்களுடைய நிறைய பிரச்சனைகள், இந்த வயிறு சார்ந்த பிரச்சனைகள், கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள், இவங்களுக்கு மன விரயம் இருக்குது, அதுவுமே சரியாகக்கூடிய தன்மை அந்த முருகன் கண்டிப்பாக இவங்களுக்கு கொடுப்பாங்க. அருகில் உள்ள முருகன் கோவிலில் போயிட்டு 6 தீபம் அப்படிங்கிறது போடுறது நல்லாயிருக்கும். சஷ்டி விரதம் அப்படிங்கிறது இருப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். எல்லாருமே சொல்லக்கூடியது சஷ்டி விரதம், ஆனால் அந்த சஷ்டி விரதத்தில் நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க. சஷ்டியில் இருந்தால் மட்டுமே கருப்பையான
கர்ப்பப்பையான அகப்பையில் குழந்தை, அகம் பையில் குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். அப்போ இவங்களுக்கு சஷ்டி விரதம் அப்படிங்கிறது இருக்க சொல்லியிருக்கோம். மிக சிறந்த பலனை இவர்களுக்கு கொடுக்கும். நாமும் இந்த ஜாதகிக்கு குழந்தை பிறந்து நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும்னு நாமும் வேண்டிக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.